இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% தமிழ் டப்பிள். தமிழில் இருக்கக்கூடிய 5 படங்கள் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தாறுமாறான ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10th பார்ட்டே லாஸ்ட்டாக வந்துச்சு. இந்த படம் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5th பார்ட்டை நீங்கள் பார்க்கணும். 5th பார்ட்டோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ மொட்டார் காப்பிலே விண்டீசலும் பால்வாக்னர் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேங்ஸ்டரோட ஒரு வால்ட்டு ஒன்று இருக்கும், அது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும். அதில் வந்து நிறைய பணம் இருக்கும். அந்த பணத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே பூந்து ஆட்டையை போட்டு வந்துடுவாங்க. இது வந்து 5th பார்ட்டோட ஸ்டோரி. அங்கே கட் பண்ணிட்டு நீங்கள் 10th பார்ட்டோட ஸ்டோரி என்னன்னா, அந்த கேங்ஸ்டர் சொன்னால பணம் வச்சிருந்தாலும் அவனோட பையன் வந்து ரிவெஞ்சுக்காக வந்து 10th பார்ட்டில் வருவான். அந்த பையன் தான் நம்ம ஜேசன் மோமோ. ஒரு சைக்கிக்கான கேரக்டர், ஒரு சைக்கோத்தனமான ஒரு வில்லன் ரோல், தார்மரான நேரடியான வில்லன் வந்து 10th பார்ட்லாம் பயங்கரம் பண்ணியிருப்பாங்க. இந்த டீம் விண்டீசலோட டீம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓட விடுவாங்க ஒவ்வொரு படத்துலையுமே. பட் இவங்க டீமே ஓட விட்ட ஒரு வில்லனாக வந்து ஜேசன் மோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஆண்டகனிஸ்டோட இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்திருப்பாங்க. ஒரு சரியான ஒரு ரிவெஞ்ச் படம். ஆக்சுவலாக இந்த படத்தில் அதாவது 10th பார்ட்டில் பார்ட் 2 வருது. அது வந்து 2026 மார்ச்சில் வரப்போதுங்கிறதையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 10th பாட்டோட பார்ட் லீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாட்டோட கிளைமேக்ஸில் வந்து ஓப்பன் லீடாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. இவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. இந்த பக்கம் இவர் தப்பிச்சாரா இல்லையாங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அண்ட் ஜேசன் மோமோ மேலே இருந்து சிரிச்சிட்டு இருப்பார். அந்தளவுக்கு வந்து வெறித்தனமான ஒரு வில்லனாக இருப்பாப்ல இந்த படத்தில். எனக்கு தெரிஞ்ச ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் ஒரு 5th 7th பாட்டுக்கு அப்புறம் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு வந்து இந்த 10th படம் தான். தமிழ் டப்பிள் அவைலபிளாக இருக்குது, டெஃபினட்டாக பாருங்கள். தியேட்டரில் பார்த்தேன் 3D நீங்கள் வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பாக ஒரு சிலர். ஸோ அதனால் தமிழ் டப்பிள் கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் ஜான் விக் Chapter 4 அப்படிங்கிற படம் தான். ஜான் விக்கில் மொத்தம் 4 பாட்டு இருக்குது. மொதல் 3 பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த 4th பாட்டு உங்களுக்கு புரியும். நானும் 4 தமிழ் டப்பிள் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜான் விக் ஃபஸ்ட் பாட்டோட ஸ்டோரி என்னன்னா, ஜான் விக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசசின் வேலை, அவர் வந்து ஹிட்மேன் மாதிரி இருப்பாப்ல, காசு கொடுத்தா கொள்வது அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான கில்லர் இவர். எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிட்டையர் ஆகிற மாதிரி அவர் வீட்டில் இருப்பார். ஏன்னா இப்போ ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் செத்ததுக்கப்புறம் ஒரு நாயை ஒன்று கிஃப்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு டைமுக்கு மேலே வந்து ஒரு சிலர் வந்து இந்த நாயை போட்டு தள்ளிட்டு அவரோட கார் எடுத்துட்டு போயிருவாங்க. இதில் கடுப்பான தலைமை வந்து திருப்பி ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ வரையும் போட்டு தள்ளுவார். ஒரு நாய்க்காக ஆரம்பிக்கப்பட்ட சண்டை பார்த்தீங்கன்னா வந்து எங்கெங்கேயோ போய் கடைசியில் வந்து எனக்கு ஒரு நிம்மதியான சாவு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து 4th பாட்டில் வந்து நிற்கும். தொழிலை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிறவனை வந்து திருப்பி உள்ளே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறதான் வந்து இந்த படம். பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம். அந்த படம் டயலாக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். பில்டப் சீனு, டயலாக்ஸ், ஃபைட்டு எல்லாத்துலேயுமே சண்டை போடுவாருங்க. ஒரு வெப்பன் விட மாட்டார். கத்தி கடப்பாறை எதை எடுத்தாலும் சண்டை போடுவாப்ல மனுஷன். 400,000 பேர் வந்தாலும் என்னால் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்மேன் ஆர்மியாக இருந்து கொள்றதான் வந்து பயங்கரமாக இருக்கும். இவரோட கன் ஹேண்ட்லிங் சீன் தான் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக எடுத்திருப்பாங்க. ஹை டேபிள்லேருந்து இவருக்கு வந்து பவுண்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இவர் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அசசின் வந்து ஹிட்மேனு இவரை வந்து போட்டு தள்ளுறக்கு வருவாங்க. கண்ணு தெரியாமல் ஒருத்தர் வருவார், ஜப்பான்காரர் மாதிரி ஒருத்தர் வருவார். ஒரு படிக்கட்டில் ஒரு ஃபைட் நடக்கும், அதெல்லாம் பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. டெஃபினட்டாக பாருங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல். செம்ம ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம், செம்மையான ஒரு ஸ்டோரி போய்கிட்டே இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் லேண்ட் ஆஃப் பேட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் சீட்டிச் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு சிஏ ஏஜென்ட்டை வந்து ஒரு ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 பேர் போகிறாங்க. அதில் ஒரு ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் பைலட் வந்து ஒருத்தர் இருந்து ட்ரோன் போயிட்டு இருக்க அந்த இடத்துல அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த இடத்துல எனிமி இருக்கான், இங்கே எப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து எனிமிக்கு வந்து இது ஒரு சைலண்ட் ஆப்ரேஷன் மாதிரி போயிட்டு இருக்கும். டகுன் பார்த்தீங்கன்னா எனிமிக்கு வந்து ஒரு பேக்கப் கிடச்சிடும், நிறைய பேர் அந்த இடத்துல வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து என்ன நடக்குது, இவங்க எல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதும். ஸோ ட்ரோன் பைலட் தான் மேலேருந்து வந்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. ஒரு டைமுக்கு மேலே இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கும் ட்ரோன் பைலட்டுக்கும் வந்து கம்யூனிகேஷன் கட் ஆயிரும். அந்த டைமில் வந்து அங்கே பாம்பு போடுற சுச்சுவேஷன் ஒன்று வரும். ஸோ இதுலேருந்து இவங்க தப்பிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி போகும். ஃபஸ்ட் ஆஃப்ல ஒரு ஆக்ஷன் மாதிரி போயிட்டு இருந்தாலும், ஸ்டோரி வீஸாக போயிட்டு இருந்தாலும், ஒரு செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து சீட்டிச் த்ரில்லர் மாதிரி போயிடும். தப்பிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி போகும் படம். சும்மா சண்டை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்குண்டான ஸ்டோரி, அதுக்குண்டான எமோஷன் எல்லாமே வந்து நம்மளோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்தளவுக்கு வந்து தரமாக எடுத்திருப்பாங்க அந்த படத்தில். இந்த படமும் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்து தான் வீடியோ போகிறேன். டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் எக்ஸ்ட்ராக்ஷன் 2. ஆக்சுவலாக செகண்ட் பார்ட் ஃபஸ்ட் பார்ட் ரெண்டுமே தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்ட்ராக்ஷன் 1 ஸ்டோரி என்னன்னா வந்து பங்களாதேஷ்லேருந்து ஒரு சின்ன பையனை வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வரணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேம் மோடில் தான் இருப்பாப்ல. தலைவன் வந்து ஒரு அசசின் மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க, ரெஸ்கியூ பண்ணி கூட்டுவாங்க அப்படின்னு ஒரு டீமோட போய் அவ்வளோ வரையும் போட்டு தள்ளிட்டு கூட்டு வரப்பல. ஃபுல் அண்ட் ஃபுல் சுட்டுக்கிட்டே இருப்பார் படம் ஃபுல்லாக. அந்த மாதிரி ஃபஸ்ட் பார்ட் போயிடும். செகண்ட் படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அதே மாதிரி தான் ஒரு ஃபேமிலி வந்து ரெஸ்கியூ பண்ணுறக்கு அனுப்புவாங்க. தலைவன் போய் வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வரணும் அப்படிங்கிறதா செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரி. இதுலேயும் ஒரு டீமோட போவாப்பில் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து தலைவனை போட்டு தெளிவாங்க, செத்துட்டாங்க நடப்போம். பட் செகண்ட் பார்ட்டில் உயிரோட இருப்பார். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் 2 வந்து ஸ்பெஷலான ஒரு சீன் ஒன்று இருக்கு. 21 நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் ஷாட் ஆக்ஷன் சீன் ஒன்று இருக்கும். சீன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜெயில் ஆரம்பிக்கும். ஒரு பிரிஷனில் ஆரம்பிச்சு அங்கேருந்து ஒரு காட்டுக்குள்ளே வரும், ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து அப்படியே வந்து ட்ரெயினில் வந்து ஏறுவாங்க. ஒரு 21 நிமிஷத்துக்கு சண்டை எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு 400 பேருக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். மல்டிபிள் ஹெலிகாப்டர்லாம் வச்சு இந்த சீன் எடுத்திருக்காங்களாம். இந்த ஒரு சீனுக்காண்டியே இந்த படம் பார்க்கலாம். அந்த ஜெயில் சீன் வரும்போது அந்த சீன் வந்து ஆரம்பிச்சிடும். தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் சண்டை போடுவார், அந்த சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஜெயிலுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த சீன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த படம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டுமே தமிழ் டப்பிள் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சி யூ டாட்டா, பை பை.